வணக்கம் நேயர்களே, இப்பொழுது ப்ளூடூத் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா சோனோ ட்ரிக்ஸ் 81 அப்படிங்கிற மாடல். இந்த மாடல் பிரித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா ரேட்டு 900 ரூபா. குவாண்டம் அப்படிங்கிற கம்பெனியில் சோனா ட்ரிக்ஸ் 81 அப்படிங்கிறது தான் இந்த மாடல். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதில் எப்படி என்ன என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ ஒரு பாக்ஸில் ஒன்றும் இல்லை. இந்த பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படியும் ஒரு யூஎஸ்பி கேபிள் மற்றும் ஆக்ஸ் கேபிள் அப்படிங்கிறத நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் புக் மற்றும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் சொன்ன மாரி ஒரு எக்ஸ்ட்ரா கேபிள், யூஎஸ்பி கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை டைப்பு. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதான் ஸ்பீக்கர் தான். நம்ம கைப்பிடி பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்குது. வெயிட் இருக்குதுங்க, இதில் பார்த்தீங்கன்னா 498 கிராம் அப்படின்னு போட்டிருக்குங்க. அப்படின்னா ஆக்சுவலாக 500 கிலோ அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் அது இல்லாமல் உங்களுக்கு அதில் என்னென்ன பட்டன் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். நியராக அதோடைய ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஆன் ஆஃபு மற்றும் வேல்யூ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மற்றும் அதோட மோடு எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கைப்பிடிக்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சல் கேபிள், டேட்டா கேபிள், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பாருங்கள். மேனுவலில் என்னென்ன எந்தெந்த சைடு இருக்கும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், நீட்டாகவே கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாருங்கள், குவாண்டம் யூசர் மேனுவல் அப்படிங்கிறது தான் இந்த மேனுவல். இதில் பார்த்து நம்ம ஆக்சிலர் இன் அடாப்டர்னு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்லைங்க. அதுவும் சார்ஜிங்கு யூஎஸ்பிக்கு வெளியே சார்ஜ் பண்ணிக்கலாம். பவர் ஆன் ஆஃப் மோட் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் தெளிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், யூஸ் ஸ்பீக்கர் எப்படி ஆடுதுன்னு பாருங்க. சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் ஆன்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அன்பு நேயர்களே.